ரொம்ப வேதனைப்படுறேன். அவங்க குடும்பத்தை நினச்சி, அவங்க குழந்தைகளை நினச்சி, மனைவியை நினச்சி. வாழ்க்கையில் ஒருத்தர் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் தற்கொலை மட்டும் செய்யக்கூடாது, தற்கொலை செய்யவே கூடாது. அதுவும் தான் வாங்காத கடனுக்காக ஒருத்தர் செய்யவே கூடாது. அது பொறுப்பு இல்லை. உண்மையிலேயே எனக்கு அந்த குழந்தைகள் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய தந்தை வந்து தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அப்போ வந்து 7 வயசு, என் தங்கச்சிக்கு 5 வயசு. என்ன காரணம் இதெல்லாம் என்னோடய பர்சனல் லைஃப், அதை நான் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது பெரிய விஷயமும் கிடையாது. உங்களுக்கு தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கு அப்புறம் வந்து என்னோடய அம்மா ரெண்டு கை குழந்தைங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் அப்படின்றத நான் வந்து, அந்த வலி எனக்கு ரொம்ப அதிகம். நான் அமைதியாக இருக்கேன், அழுத்தமாக இருக்கேன், சில விஷயங்கள் கவனிச்சுட்டு இருக்கேன், நிறைய பேச மாட்டேன்னா எனக்கு அவ்வளோ பார்த்துட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. எனக்கு தெரியும் லைஃப் எவ்வளோ பெயின்ஃபுல்னு தெரியும். நிறைய பேர் பார்த்துட்டேன். நான் பேச தெரியாமல் அமைதியாக இல்லை. எனக்கு பேச தெரியும், அமைதியாக இருப்பேன். ஏன்னா பார்த்துட்டேன். பேசி என்ன, பாதி போலி போய் கூட்டமாக சேர்ந்துட்டா போய் சொல்லிடலாம். ஏன் பேசுகிறேன் இப்போன்னு சொன்னால், தனி நபர் ஒருத்தர் மேலே வந்து நான் பார்க்காத ஒரு மனிதர், அப்போ இப்படி சொல்கிற மாதிரிலாம் நான் அவர் பார்க்கல. அன்புச்செழியன் சாரை கிட்டத்தட்ட 6 வருஷமாக எனக்கு தெரியும். நியூஸ் எடிட்டராக இருக்கும்போது எனக்கு தெரியாது, அவசியம் இல்லை. நியூஸ் எடிட்டராக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் வந்து நமக்கு இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் தெரியுது. நம்ம நடித்தா என்ன, ப்ரொடியூஸ் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு குருட்டு நம்பிக்கையோட. எங்கள் அம்மா ஒரு கிளர்க்கு, கவர்மெண்ட் கிளர்க்கு. நான் சினிமாவுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியராக முதல்ல வாங்கின சம்பளம் 400 ரூபா. சவுண்ட் இன்ஜினியராக நான் வந்து சம்பாதிச்ச பண்ணோம்னா 3000 ரூபா, 4000 ரூபா அந்த மாதிரி தான். மியூசிக் டேரக்டர் அனுப்புற கூட பெரிய சம்பளம்லாம் கிடையாது, அதில் பாதி எனக்கு வராது. அந்த சூழ்நிலையில் வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய, நான் ஒரு நான் இப்போ வந்து இப்போ ரஹ்மான் மாதிரியோ அனிருத் மாதிரியோ ஒரு ஹாட்டான ஒரு மியூசிக் டேரக்டரும் கிடையாது. சாதாரண ஒரு ஆள், இண்டஸ்ட்ரியில் ஓரத்தில் நாலு நிறைய ஃப்ளாப் படங்கள் கொடுத்த ஒரு விஜய் ஆண்டனி, ஒரு நம்பிக்கையோட ஒரு நாள் வந்து நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, எந்த அறிமுகமும் இல்லாமல், மதுரை அன்பு மதுரை அன்புன்னு சொல்கிறாங்களே அவர் யாருங்கன்னு சொல்லி அவர் நம்பரை விசாரிக்கிறேன். ஒரு கான்டாக்ட் மூலமாக நம்பர் வாங்கிக்கிட்டு பேசுகிறேன். அப்போ அவர் மதுரையில் இருக்கார். சார் சார், இந்த மாதிரி என் பேர் விஜயாண்டனிங்க, நான் படத்தில் வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்குறேன், உங்களை பார்க்கணும், வாங்க அப்படின்றாரு. நேரில் போய் வந்து அவர் எனக்கு வாங்கன்னு சொல்லி நான் கடன் கொடுக்க போகிறேன்னா சொல்லலை. நான் போய் அவர்கிட்ட பிச்சை எடுத்து நின்னேன். போகும்போது அவர் நான் சொல்கிறதெல்லாம் பார்க்குறாரு. பையன்கிட்ட ரொம்ப ஆர்வம் இருக்குது, பேசுகிறாரு அப்படின்றதான் உள்வாங்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா கிடையாது, நீங்கள் மியூசிக் டைரக்டர், எக்யூப்மெண்ட் வாங்குறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் காசு கேட்டால் நான் கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் கேட்குறது வந்து சினிமா எடுக்கிறதுக்கு கேட்டிருக்கீங்க, அது நல்லது இல்லை வேண்டான்னு என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ பெரிய மனிதர். இப்போ வந்து நான் விஜயன் ஒரு பெரிய ஆளாக கொஞ்சமாக இருக்கலாம். அன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லை, மியூசிக் டைரக்டராகவே நான் ஒன்றுமே கிடையாது. அந்த டைமில் எனக்கு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுறாரு மதுரையில் வச்சு, நீங்கள் ஆகாதீங்க, நீங்கள் எக்யூப்மெண்ட் வேணால் வாங்கன்னு சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவரை நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் இன்னொரு 1 மணி நேரம். கடைசியாக நான் அப்படின்ற படத்துக்காக எனக்கு யாருமே கிடையாதுங்க, நான் கடன் வாங்கி தானே ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், இன்றைக்கி வரைக்கும் அப்படி தானே. அப்போ வந்து நான் அப்படின்ற படத்துக்கான ப்ரொடக்ஷனுக்கான காசு அவர் கொடுத்தாரு. அந்த காசு வச்சு நான் நான்ன்ற படம் பண்ணேன். அதை தொடர்ந்து எனக்கும் அவருக்குமான ஒரு நட்பு தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நான் பார்த்த அன்பு செழியன் அப்படின்ற ஒரு மனிதர் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி. எப்போ பார்த்தாலும் நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பார். ஒரு 10 ரூபாய் செலவு பண்ண தெரியாது அவருக்கு. ஆக்சுவலாக அவர் 50 கோடி, 100 கோடி, 500 கோடினு கடன் கொடுக்குற ஆளாக இருக்கிறாரு. ஒரு 50 ரூபா செலவு பண்ண தெரியாது அவருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலேயே எனக்கு அவர் பார்த்து ஆச்சரியப்படுவேன், சார் நீங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி சார் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எப்படியோ வாழலாமே சார், நான் உங்கள் வேலையை விட்டுட்டு போயிருங்க சார், வேணாமே, நீங்கள் அமைதியாக வாழ்ந்துருங்க, நீங்கள் எனக்கு சார் சம்பாதிச்சிட்டிங்களே போதுமே உங்கள் காசு அப்படின்லாம் பல முறை பேசியிருக்கேன் அவர்கிட்ட. நான் பார்த்த அந்த அன்புச்செழியன் அப்படின்ற சார் வந்து ரொம்ப ஒரு பண்பான ஒரு மனிதர் தான் உண்மையிலேயே. இப்போ நீங்கள் நான் வந்து பண்பான மனிதர்னு நினைக்கலாம், எனக்கும் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 10 தடவை கோவம் வரும். அந்த கோவத்தை மட்டும் படம் பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ நான் கத்துறது யார் பார்த்துட்டீங்கன்னா விஜய் ஆண்டனி கோவப்பட்டார், அடிச்சிட்டாரு, கொண்டுட்டாருன்னு அதையும் பெருசு பற்றி டோட்டலாக என்னோடய இமேஜே காலி பண்ணலாம். அவர் மனுஷங்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்க அத்தனை பேருக்குமே கோவம் வரும். நம்ம யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளை எத்தனை பேர் உத்தமன்னு சொல்லி கைத்தூக்க முடியும். நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், கெட்டது இருக்குது, நல்லது இருக்குது. ஸோ அன்பு சாருக்கும் சசி சாருக்கும் கிட்டத்தட்ட, சசி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கும் அன்பு சார் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கிறார் இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் அசோக்குமார் சார் ஏன் இறந்தார், தான் வாங்காத கடனுக்காக அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரியல. அது சம்மந்தமான விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு நடுவில் கந்துவட்டி, சத்தியமாக சொல்கிறேன், திருப்பி நான் ஆரம்பிக்கும் போதே வந்து நான் உண்மையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் பேசினேன். இப்போ சத்தியமாக சொல்கிறேன், சினிமாவில் கந்து வட்டி கிடையாதுங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் சார் சொன்னாங்க இருக்குங்க, காலையில் 10,000 வாங்கினா 9,000 கொடுப்பாங்க, மதியானம் நைட்டுக்குள்ளே ஒரு 10,000 கொடுக்க வேண்டியிருக்கலாம்,
நான் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கும் போதெல்லாம் நான் வந்து வேற மாதிரி வட்டியெல்லாம் வாங்கியெல்லாம் நான் ஸ்டுடியோ கட்டியிருக்கேன், வாழ்ந்திருக்கேன். சினிமாவில் ரிலையன்ஸ் பிவிபின்ற மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து 2.5% 2%லாம் கொடுக்குறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பெரிய ரிஸ்க்கான ஒரு தொழில் பண்ணிவிட்டு ஒரு 3% 2% கொடுக்குறது தப்பு இல்லை. அரசாங்கம் அனுமதிக்காத அமௌண்ட்டாக இருந்தால் கூட அந்த 3%னு அவர் அஃபீஷியல் நான் சொல்கிறேங்க தப்புங்க, கவர்மெண்ட் வந்து சொல்லுது 3%ஏ கொடுக்கூடாதுன்னு சொல்லுது, ஆனால் நான் சொல்கிறேங்க அவர் அது அவ்வளோ ரிஸ்க்கான விஷயம், எத்தனை பேர் திருப்பி வட்டி கொடுக்க போகிறாங்க? ஸோ அவர் கொடுக்குற அன்பு சார் கொடுக்குற வட்டி, பங்கஜ் மேத்தா சார் கொடுக்குற வட்டி, ஜெயின்ராஜ் ஜெயின், சந்திரபாஸ் ஜெயின் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் 10 ஃபைனான்சியர் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அன்பு சார் மட்டும் தனியாக வட்டி கொடுக்கல, எல்லாருமே வட்டி கொடுக்குறாங்க. எல்லாருமே 2% 2-3% தான் கொடுத்துட்டு இருக்காங்க, இவர் தனியாக கொடுக்கல. அதுவும் எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல், ஆக்சுவலாக திரைப்படத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டு மேலே கடன் கொடுக்குறாங்க பேங்க்கு, கடனை கட்டலைன்னா வீடை தூக்கிட்டு போயிடுறாங்க. கிரெடிட் கார்டு மேலே நம்மளாம் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி பழகிருக்கிறோம் ஆக்சுவலாக. அப்போ சினிமாவில் எதுவுமே இல்லாத விஷயத்தில் எதை நம்பி வட்டி கொடுப்பாங்க? ஒருத்தங்க பொருள் மேலே தான் கொடுப்பாங்க, அந்த பொருள் தான் படம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த வட்டியை கொடுத்துருங்க, அசலை கொடுத்துருங்க, ஒரு 50% கொடுத்துருங்கனாவது ஒரு ஒரு அதுக்கு கடன் கொடுத்த ஒருத்தர் எதிர்பார்க்குறது சாதாரண விஷயம்தான். இதில் மனசு தொட்டு சொல்லி பாருங்க, நீங்கள் யாராவது ஒருத்தங்க ஒரு 2% 1% வட்டி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கேட்பீங்க வட்டி, அசல் கேட்பீங்க. நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவனுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்துருக்கலாம். கொடுத்ததை அவர் திருப்பி கொடுக்காம போகும்போது நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கலாம், சத்தம் போட்டிருக்கலாம், கத்திருக்கலாம். நம்மளாம் பண்ணியிருக்கோம், நம்ம கடன் கொடுத்துருக்கோம், கொடுக்காம போனவன தப்பு தப்பானவன்னு சொல்லியிருக்கோம், திட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து மனசு உடைஞ்சு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்றது உண்மை தான், எனக்கும் கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைகள் நினச்சா, அந்த மனைவியை நினச்சா, அந்த குடும்பத்தை நினச்சா, ஆனால் அதே ஒரு காரணமாக முன்னிட்டு டோட்டலாக ஒரு இது வரைக்கும் 20-25 வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்துட்டு இருந்த இண்டஸ்ட்ரிக்காக அவரும் கஷ்டப்பட்டு தாங்க வந்தார். அவரோட இமேஜை ஒட்டு மொத்தத்துக்கும் கந்து வட்டிக்காரரு அப்படின்னு ஏதோ எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கருங்க, காலை 7 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுவார், நைட்டு 11 மணிக்கு போவார், தூங்க தெரியும், மற்றபடி வேலை செய்ய தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. மொத்தமாக கண்டு வட்டிக்கா சி, எனக்கு உண்மையாக எந்த ஆதாயமே கிடையாதுங்க, உண்மையில மனசுலேருந்து சொல்கிறேன். கந்து வட்டிக்காரன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் கொடுப்படுத்தி ஒருத்தர் 60 வயதுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும்.